வணக்கம். TechApps Tamil YouTube சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அல்டிமேட் கேமிங் லேப்டாப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமிங் லேப்டாப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ட்ட கேட்டிருந்தாரு. ஸோ அப்போ நான் நிறைய கேமிங் லேப்டாப் எல்லாமே தேடி நான் பார்த்தப்ப எனக்கு ஒரு லேப்டாப் கிடச்சிது. அது உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி கேமிங் லேப்டாப் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ கரண்ட்டாக அந்த ஒரு லேப்டாப் வந்து அவைலபிளாக இல்லை, இருக்குது பட் அது வந்து யாராலையுமே தேடி கண்டுபிடிக்க முடியாது. அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி மட்டும் அங்கே போய் பை பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஒரு லேப்டாப். ஸோ ஏன் அது வந்து இந்த மாதிரி இருக்குது, ஏன் வந்து அதை வந்து லிங்க் யூஸ் பண்ணி பை பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க, ஏன் நீங்கள் சர்ச் பண்ணால் அந்த லேப்டாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ரீசனை நம்ம வீடியோலே லாஸ்ட்டில் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த லேப்டாப்புடைய ப்ரைசிங் என்ன, அண்ட் இந்த லேப்டாப்புடைய ஸ்பெக் என்ன, அண்ட் இந்த லேப்டாப்புடைய ஹைலைட் என்ன, இது ஏன் வந்து நான் அல்டிமேட் கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஒரு லேப்டாப்புடைய ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம பார்த்துருவோம். கேமிங் லேப்டாப் அப்படின்னாலே பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதை பற்றி நம்ம மெயினாக வந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். அண்ட் இந்த லேப்டாப் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏசர் நைட்ரோ 5. ஸோ ஏசர் நைட்ரோ 5 அப்படிங்கிற நேமில் தான் இந்த லேப்டாப் ஆக்சுவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேர்லேயே நிறைய குழப்பங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த லேப்டாப்புடைய ப்ரைசிங் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது ஒரு சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் நான் சொல்லிடுறேன். ஸோ நான் மூணே விஷயம் தான் சொல்ல போகிறேன். இந்த லேப்டாப்புடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD தரப்புலேருந்து ரைசன் 5 5600H அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ப்ராசஸர். அண்ட் இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு RTX 3060 அப்படிங்கிற GPU கொடுத்துருக்காங்க. NVIDIA-வுடைய கிராஃபிக்ஸ் கார்டு 6GB கார கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருக்காங்க. RTX 3060. ஸோ இந்த ஒரு ஸ்பெசிஃபிகேஷனை கேட்டோன்னே ப்ரைசிங் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு 1 lakh மேலே தான் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நிறைய பேர் அப்படி தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் இந்த லேப்டாப்புடைய ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா 95,000. அஃப்கோர்ஸ் 95,000 ஒரு அதிகமான விலை தான் ஒரு லேப்டாப் நீங்கள் வாங்கும்போது. பட் இந்த கேமிங் லேப்டாப் குறிப்பாக இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு 95,000 அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி தாங்க. ஸோ 95,000 இது அன்பிலீவபிள் ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி கூட இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்புடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஒரு குயிக் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம். ரொம்ப டெப்த்லலாம் நான் வந்து போகல, மெயினாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இருந்தாலுமே நம்ம வழக்கம் போல் டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வழக்கம் போல் ஒரு கேமிங் லேப்டாப் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஹெவியான டிசைன் அண்ட் கேமர்ஸுக்கு இந்த டிசைன் கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ஹெவியான லேப்டாப் தான் இது. பார்த்தீங்கன்னா ஒரு 15.6 inch லேப்டாப், கிட்டத்தட்ட ஒரு 16 inch லேப்டாப். ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு பெரிய லேப்டாப் தான், அதை வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்துக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால முற்றிலும் உங்களுக்கு ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். கேமிங் லேப்டாப்பில் மோஸ்ட்லி உங்களுக்கு அலுமினியம் பில்டு எல்லாமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் வந்து அதிகமாகவே இருக்கும். அந்த பிளாஸ்டிக்கில் வந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறது உங்களுக்கு கையில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது. பட் உங்களுக்கு இப்போ சப்போஸ் அலுமினியம் பில்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் ஹீட் வந்து உங்களுக்கு பயங்கரமாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக கேமிங் லேப்டாப்பில் யூஸ்வலாகவே அவங்க பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் இந்த லேப்டாப்லேயுமே உங்களுக்கு பிளாஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இது ஒரு மைனஸ் தான், பட் இருந்தாலுமே கேமிங் லேப்டாப் எல்லாமே இப்படி தான், நான் இது வந்து ஒரு குறையாக சொல்லலை. அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேமிங் லுக்கில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இந்த லேப்டாப். அண்ட் நெக்ஸ்ட் இந்த லேப்டாப்புடைய டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப்பில் ஒரு 1080p பேனல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு IPS LCD டிஸ்பிளே தான் இது. அண்ட் இந்த லேப்டாப்புடைய பிரைட்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 300 nits வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பிரைட்டான டிஸ்பிளே தான், ஏன்னா போன ஜென்ரேஷன் அதாவது 2020 வந்திருக்கக்கூடிய ஏசர் நைட்ரோ 5 பார்த்தீங்கன்னா 260 nits அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் அந்த பிரைட்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 72% NTSC ஸ்கோரில் வந்து இருக்குது. ஸோ அதனால் 72% அப்படிங்கிறது ஓகேவாக இருக்கும். ரொம்ப இதோட கலர் எல்லாமே வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலுமே இதோடைய டிஸ்பிளே ஓரளவுக்கு ஓகேவாக இருக்குது. கலர் சேச்சுரேஷனுமே உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியுமே ஓகே இந்த கேமிங் லேப்டாப்புக்கு. இது ஒரு நல்ல ஸ்பெசிஃபிகேஷன். ஒரு டிஸ்பிளேயுமே ஒரு ஓரளவுக்கு டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் குறிப்பாக இந்த டிஸ்பிளேல 144Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, கேமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரெஃப்ரெஷ் ரேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் 144Hz கொடுத்துருக்காங்க. நீங்கள் தரமாக கேமிங் எல்லாமே விளையாடலாம். வேற லெவல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டிஸ்பிளே மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டிஸ்பிளே எல்லாம் பிரைட்டாகவும் இருக்குது, கலருமே உங்களுக்கு ஓரளவுக்கு நார்மலாக நல்லா தான் இருக்குது. அண்ட் ஆல்சோ உங்களுக்கு 144Hz ஒரு ஹை ரெஃப்ரெஷ் ரேட்டுமே வந்து உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் அடுத்தபடியாக கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கீபோர்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதில் உங்களுக்கு RGB லைட்டிங்கில் ஒரு கீபோர்டு வந்து கொடுத்துருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 zone RGB மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 zone அந்த RGB வந்து பிரிக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ 4 zone RGB வந்து இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு இந்த கீபோர்டு நல்லாவே ஒரு கலர்ஃபுல்லாக நல்ல ஒரு லுக்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ட்ராக் பேட் அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்சுவலாக இந்த லேப்டாப் இப்போ என் கையில் இல்லை. ஸோ அந்த லேப்டாப் இல்லாமல் நான் வந்து ஒரு ட்ராக் பேட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் வந்து சொல்ல முடியாது. கண்டிப்பாக யாராலுமே வந்து சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே வச்சு நான் பார்க்கும்போது இதோடைய ட்ராக் பேட் ரொம்பவே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடி நிறைய
நிறைய லேப்டாப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். கேமிங் லேப்டாப்பில் மோஸ்ட்லி இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்குது. ட்ராக் பேட் ரொம்பவே லெஃப்ட் சைடில் இருக்குது, அதனால் யூஸ் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு ஒரு கன்வீனியாக இருக்காது. பட் இதை நான் 100% சொல்ல மாட்டேன், ஏன்னா என் கையில் இப்போ லேப்டாப் இல்லை, அதனால் என்னால் கரெக்டாக அதை வந்து சொல்ல முடியாது. பட் எல்லாமே ரொம்ப லெஃப்ட் சைடில் இருக்கனால அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு பர்சனலாக வந்து தோணுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் மோஸ்ட்லி கேமிங் லேப்டாப்பில் யாருமே ட்ராக் பேட் வந்து பெருசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, எல்லாமே கேமிங் மவுஸ் கனெக்ட் பண்ணி வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது கேமிங் லேப்டாப் அப்படிங்கிறதுனால இது ஒரு பெரிய மைனஸாக நான் வந்து சொல்லவே மாட்டேன். அண்ட் ஓவரால் பார்த்தீங்கன்னா கீபோர்ட் அண்ட் ட்ராக் பேட் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ஓகே, ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது. ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு கீபோர்ட், ரொம்ப பெட்டரான ஒரு ட்ராக் பேட் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. அண்ட் ஈவன் நான் யூஸ் பண்ணி பார்க்கறதுனால என்னால் கண்டிப்பாக இது எப்படி இருக்குது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. இப்போதைக்கு ஜட்ஜ் பண்ணுறத வச்சு நான் என்ன சொல்கிறேன், இப்போதைக்கு வந்திருக்க அந்த பிக்சர்ஸ் அண்ட் ஒரு சில பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க அதெல்லாம் வச்சு நான் சொல்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு கீபோர்ட் ட்ராக் பேட் உங்களுக்கு கிடச்சிடும். அண்ட் ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் டுவல் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸுமே கேமிங் லேப்டாப்பில் பொதுவாக உங்களுக்கு ரொம்ப ஒரு நல்ல சவுண்ட் குவாலிட்டிலாம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறது கிடையாது. இந்த லேப்டாப்புமே அதே மாதிரி தான், உங்களுக்கு சவுண்ட் குவாலிட்டியெல்லாம் நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு உங்களுக்கு டீசெண்டான சவுண்ட் குவாலிட்டி கொடுத்துருக்காங்க, கேட்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மோசமாக இருக்குது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது, ஏன்னா அதுவுமே நான் கேட்டு பார்க்கல. ஏன்னா நம்ம கையில் இருந்துச்சுன்னா தான் என்னால் கரெக்டாக சொல்ல முடியும். அந்த சவுண்டெல்லாம் கேட்டு பார்த்தாலும் நம்மளால் சொல்ல முடியும். நம்ம வந்து சும்மா பிக்சரில் பார்த்து அதில் டீடிஎஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுக்காக இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுலாம் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ நான் மேலும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சப்போஸ் சான்ஸ் கிடச்சிது அப்படின்னா நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஸ்டோரேஜ் அண்ட் ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேப்டாப்பில் உங்களுக்கு 256 GB எஸ்எஸ்டி ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே உங்களுக்கு விண்டோஸ் 10 ப்ரீ டிஃபால்ட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த 256 GB எஸ்எஸ்டியில். அண்ட் இது மட்டும் இல்லாமல் 1 TB HDDயும் கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் கேம்ஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி அதில் நீங்கள் வச்சிக்க முடியும். ஸோ இது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஓஎஸ் வந்து நீங்கள் 256 GB எஸ்எஸ்டியில் ரன் பண்ண போகிறீங்க, அண்டு மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் 1 TB HDDயில் வச்சிக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு டிஃபால்ட்டாக கொடுக்குறாங்க. மேலும் இதை நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அந்த HDD ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா SSD இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இதில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு நல்ல விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் 16 GB ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் லேப்டாப்பில் 16 GB ரேம் அப்படிங்கிறது கண்டிப்பாக மஸ்ட்டு. ஸோ ஆக்சுவலாக நான் 32 GB வரைக்கும் சொல்லுவேன், பட் இருந்தாலுமே இன்றைக்கி தேதியிலே இது வந்து போதும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. நிறைய கேம்ஸ் நீங்கள் 16 GB தாராளமாக விளாட முடியும். அண்ட் 16 GB DDR4 ரேம் வந்து கொடுத்துருக்காங்க. இது சொல்லல. பட் இவங்க கிளைம் பண்ணக்கூடிய அந்த பேட்டரி ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 13 hoursக்கான பேட்டரி லைஃப் கிளைம் பண்ணுறாங்க. இது ஆக்சுவலாக கேமிங்லையா இல்லை ப்ரௌசிங்லையான்னு கேட்டிங்கன்னா இவங்க நார்மலாக வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த நார்மல் யூசேஜுக்கு உங்களுக்கு 13 hours வரும். கேமிங் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 to 7 hours உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஈஸியாக கிடைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவுமே கேமிங் லேப்டாப்புக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அவங்க வந்து 6 to 7 hours பேட்டரி லைஃப் கொடுக்குறது ஒரு பெரிய விஷயம் தான். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம மெயினான விஷயத்துக்கு வரும், இந்த லேப்டாப்புடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ பெர்ஃபார்மன்ஸுக்கு நான் ஆல்ரெடி சொன்னது போல் ஃபர்ஸ்ட் நம்ம சிபியூ பெர்ஃபார்மன்ஸை பார்த்துடலாம். ஸோ சிபியூ அப்படின்னு பேசும்போது நம்மளுக்கு AMD தரப்புலேருந்து ரைசன் 5 5600H அப்படிங்கிற ஒரு ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ப்ராசஸர், ஏன்னா இன்றைக்கி இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணுறதுக்காக நான் இன்னொரு 2 ப்ராசஸர் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணுறதுக்கு இதோடைய காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா இன்டெல் தரப்புலேருந்து இன்டெல் i5 11th gen இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸரோட கேமிங் லேப்டாப் நம்மளுக்கு இப்போ கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். பட் இருந்தாலுமே ஜஸ்ட் உங்களுக்கு கம்பேரேட்டிவ்லி உங்களுக்கு கம்பேர் பண்ணுறதுக்காக நான் இன்டெல் i5 11th generationஐ எடுக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏசர் நைட்ரோ 5 ஹெவி காம்படிஷனாக இருக்கக்கூடிய ஏசர் தரப்புலேருந்து ப்ரெடிக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லேப்டாப் இருக்குது. ஸோ அந்த லேப்டாப்பே உங்களுக்கு சேம் இந்த RTX 3060 அந்த ஜிபி உங்களுக்கு கிடைச்சதும், பட் ப்ராசர் மட்டும் பார்த்தீங்கன்னா i5 10th generation ப்ராசர் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த i5 10th generation அண்ட் இன்டெல் i5 11th generation மற்றும் இந்த AMD ரைசன் 5 5600H இந்த 3 ப்ராசருமே நம்ம கம்பேர் பண்ணும்போது எது பெட்டராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் வந்து கீக் பெஞ்ச் பெஞ்ச்மார்க் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ கீக் பெஞ்சில் நம்ம பெஞ்ச்மார்க் பண்ணி பார்க்கும்போது சிங்கிள் கோர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 3 ப்ராசஸரில் உங்களுக்கு இன்டெல் i5 11th generation ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். சிங்கிள் கோரில் ஸோ சிங்கிள் கோரில் ஓரளவுக்கு உங்களுக்கு ரைசன் ப்ராசஸருமே ஈக்குவலாக தான் வருது. ரைசன் ப்ராசஸர் அண்ட் இன்டெல் i5 11th generation ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பட் இன்டெல் i7 10th generation ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஸ்கோர் ரொம்ப கம்மியாக வர்ற மாதிரி இருக்குது, எனக்கு பர்சனலாக அது தோணுது. அண்ட் அதுதான் நம்மளுக்கு பெஞ்ச் மார்க்குமே வந்திருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்மளுக்கான மல்டிகோர் ஸ்கோர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த 3 ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் எந்த ஒரு சந்தேகமே இல்லாமல் ரைசன் ப்ராசஸர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே நீங்கள் அந்த கிராஃப்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம்.
So Ryzen processor inge rombave better ah perform pannudhu. Intel i5 11th generation and Intel i7 10th generation rendudeyume vende Ryzen processor rombave nalla perform pannudhu. So overall na enna solren paathina neenga Intel i5 11th generation ippodhik neenga vaanga mudiyadhu. Adu nariya gaming laptop la innum available ah varala abingiradhu dhaan oru ennoraya karuthu. And adu mudillama neenga Intel i5 porradhukku pandra indha maari AMD Ryzen 5 ku vande neenga povalam. கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராசஸ் தான் இது. ஸோ கம்பேரிட்டிவ்லி இன்டெல் i7 10th ஜென்ரேஷன் வர இந்த ப்ராசஸர் ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது. ஸோ இதுக்கு காம்படிட்டராக இருக்கக்கூடிய மற்ற இன்டெல் i7 10th ஜென்ரேஷனோட வரக்கூடிய லேப்டாப்போட இந்த Acer Nitro 5 ரொம்பவே பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ சிபி பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்ணை முடித்து இந்த Acer Nitro 5 வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். எந்த ஒரு சந்தேகமே உங்களுக்கு வந்து வேண்டாம். ஸோ இதை வந்து தாராளமாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஜிபி பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதில் ஆல்ரெடி நான் சொன்னது போகிற என்விடியா தரப்புல இருந்து RTX 3060 அப்படிங்கிற ஜிபி கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஜிபியூ, கிட்டத்தட்ட ஒரு ஃபிளாக்ஷிப் ஜிபியூ அப்படிங்கிற சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இதில் வரக்கூடிய 1.5 லட்சம் ரூபா லேப்டாப், 1.5 லட்சம் ரூபா லேப்டாப் அதில் கூட இந்த RTX 3060 கொடுத்துருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கம்பேரேட்டிவ்லி இங்கே ப்ரெடிக்டர் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லை, அந்த ப்ரெடிக்டர் லேப்டாப் i7 10th ஜென்ரேஷனோட வருது. அண்ட் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்த சேம் RTX 3060 கிராஃபிக்ஸ் கார்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 1.5 லட்சம் ரூபா லேப்டாப்பில் கிடைக்கக்கூடிய அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இந்த Acer Nitro 5 உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆகணும். அண்ட் சும்மா நான் இப்படி சொல்லிட்டே இருந்தால் உங்களுக்கு ஒன்றுமே வந்து தெரியாது. ஸோ இந்த ஜிபியூக்கான பெஞ்ச் மார்க்கையும் நம்ம வந்து ஒரு குயிக்காக வந்து பார்த்துருவோம். ஸோ ஜிபி கார பெஞ்ச் மார்க்கில் நான் வந்து என்னென்ன ஜிபி கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த RTX 3060 கூட நம்ம GTX 1650 கம்பேர் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் நிறைய லேப்டாப்பில் இன்னும் கூட GTX 1650 கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா RTX 2060 கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த மூணு ஜிபியும் நம்ம கம்பேர் பண்ணும்போது நீங்கள் கண்ணை மூடிட்டு RTX 3060 வந்து எடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த கிராஃபிலே பாருங்கள் இந்த பெஞ்ச் மார்க்கில் ஜஸ்ட் உங்களுக்கு RTX 3060 பார்த்தீங்கன்னா கீக் பெஞ்சில் 81,000 மேலே ஸ்கோர் வந்து கொடுக்குது. ஸோ மேலும் இதில் நீங்கள் தர்போ பூஸ்ட்ல ஆன் பண்ணி யூஸ் பண்ணும்போது இன்னும் கூட உங்களுக்கு பெட்டரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அண்ட் RTX 2060 பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் கம்மியான பெர்ஃபார்மன்ஸ், உங்களுக்கு ஒரு 50,000 அந்த ரேஞ்சில் கிடைக்குது. அண்ட் GTX 1650 பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் இந்த RTX 3060யோட கம்பேர் பண்ணும்போது. ஸோ GTX 1650லே பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய மெஜாரிட்டி ஆஃப் த கேம்ஸ் நீங்கள் ரன் பண்ண முடியும். லைக் GTA 5 ஓரளவுக்கு நீங்கள் ஹை கிராஃபிக்ஸ்லேயே ரன் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சைபர் பங்க் 2077 அந்த மாதிரி நிறைய இன்னைக்கு இதில் இருக்கக்கூடிய கேம்ஸ் எல்லாமே GTX 1650 உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். பட் இருந்தாலுமே இது RTX 3060 நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்க போகுது. வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் வந்து இருக்கும். மெயினாக கேமிங்காக நீங்கள் லேப்டாப் வாங்குனீங்கன்னா இது தரமான கேமிங் லேப்டாப் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதோட தெர்மோ பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இந்த லேப்டாப்பில் உங்களுக்கு ரெண்டு ஃபேன் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஃபேன் உங்களுக்கு ரொட்டேட் ஆகி அது ஹீட்டை வந்து எக்ஸஸ் பண்ணுறதுக்காக நிறைய வென்ஸ் உங்களுக்கு சைடில் மற்றும் பேக் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போ தெர்மோ பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் ஒரு அது வந்து ஒரு பிரச்சனையாக இருக்காது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. ஏன்னா நிறைய வென்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபேன் இருக்குது, ரெண்டுமே 7000 ஆர்பிஎம்ல உங்களுக்கு சுத்த போகுது. ஸோ அதனால் இதோடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மேலும் இந்த ரெண்டு ஃபேனை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு Acer இங்கே ஒரு சில அடிஷனல் ஃபீச்சர்ஸ் விண்டோஸ் 10ல ப்ரீ இன்ஸ்டாலில் கொடுக்குறாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது இன்னும் கூட உங்களோட தெர்மோ பெர்ஃபார்மன்ஸை நல்லாவே பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ மேலும் இந்த லேப்டாப் எனக்கு கைக்கு வந்துச்சுன்னா தான் எப்படி இருக்குன்னு நான் டெஸ்ட் பண்ணி சொல்ல முடியும். அண்ட் இப்போ நான் சொன்ன பெஞ்ச் மார்க் எல்லாமே அப்ராக்சிமேட் தான். ஏன்னா இந்த லேப்டாப் நீங்கள் வாங்கிட்டு எனக்கு இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு நான் இப்போ 80,000 இல்லை ஜிபி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா உங்களுக்கு ஒரு 70,000லேருந்து 80,000க்குள்ளே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பட் உங்களுக்கு அக்யூரேட்டாக நான் இங்கே சொன்ன 80,000 உங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுக்கு வந்து நான் எந்த வித அஷ்யூரன்ஸுமே கொடுக்கல, அதை நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். அண்ட் கேஸ் இப்போ ஓவரால் இந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா என்னுடைய கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா இந்த லேப்டாப் உங்களுக்கு தேவையான எல்லாம் போர்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. HDMI போர்ட்ஸ் இருக்கு, USB போர்ட்ஸ் இருக்கு, டைப் சி போர்ட்ஸ் இருக்கு, எல்லா போர்ட்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த ஒரு லேப்டாப்போட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா சிபி பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ஜிபியூ பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், ரெண்டுமே தரமான ஒரு சிபியூ தரமான ஒரு ஜிபியூ கொடுத்துருக்காங்க. மெயினாக இந்த ஒரு சிபியூ பார்த்தீங்கன்னா RTX 3060 ஈஸியாக புஷ் பண்ணுற மாதிரி ஒரு சிபியூ தான். ஸோ அதனால் நீங்கள் எந்த கவலையுமே பட வேண்டாம். இந்த RTX 3060 ப்ளஸ் Ryzen 5 5600H இதோட காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். குறிப்பாக நீங்கள் கேமிங் பண்ணும்போது வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. அண்ட் கேஸ் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின்லி இந்த ஒரு லேப்டாப் பார்த்தீங்கன்னா கேமிங் ஃபோக்கஸ் லேப்டாப் தான். ஸோ அதனால் நீங்கள் இப்போ வீடியோ எடிட்டிங்காக வாங்குறீங்க இல்லை வேறு எதுவும் பர்பஸுக்காக வாங்குறீங்க அப்படின்னா இந்த லேப்டாப் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் டிஸ்பிளே அந்தளவுக்கு உங்களுக்கு இப்போ நீங்கள் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுற அளவுக்கு இந்த டிஸ்பிளே வந்து தரமாக இல்லை அப்படிங்கிறதுனால இந்த ஒரு லேப்டாப்பை நான் வந்து உங்களுக்கு வீடியோ எடிட்டிங்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அண்ட் ஈவன் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டிங்க நம்மளுக்கு கிராஃபிக்ஸை விட சிபியுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படிங்கும் போது
இந்த உங்களுக்கு இந்த பட்ஜெட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைசன் 7 கூட கிடைக்குது. ஸோ அந்த ரைசன் 7லாம் நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து கொஞ்சம் கம்மியான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். பட் கேமர்ஸுக்கு குறிப்பாக உங்களுக்கு ஆர்டிஎக்ஸ் 3060 இருக்கிறனால அந்த கிராஃபிக்ஸ் கார்டு பெட்டராக இருக்கிறதுனால நான் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறேன். மற்றபடி நீங்கள் மற்ற யூசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா நான் இந்த டிவைஸை யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த 95,000 உங்களுக்கு ப்ரைஸ் டு பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கொடுக்கக்கூடிய 95,000 அந்த ஒரு ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு தான் இருக்க போகுது. ஸோ ஃபியூச்சரில் நீங்கள் ஒரு 5 இயர்ஸுக்கு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிவைஸ் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். 5 to 6 இயர்ஸுக்கு உங்களுக்கு எந்த ஒரு லேகுமே இல்லாமல் அப்படியே ரொம்ப ஸ்மூத்தாக பட்டரி ஸ்மூத்தாக உங்களுக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே உங்களுக்கு வந்து வேண்டாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஓகே சூப்பராக இருக்குது, நான் அப்போ ஏசர் நைட்ரோ 5 ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே போயிடாதீங்க. ஏன்னா அங்கே தான் ஒரு பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஏசர். ஸோ அது என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். ஸோ ஏசர் நைட்ரோ 5 அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு சில ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏசர் நைட்ரோ 5 அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்கன்னா அதில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த ரிசல்ட்ஸ் எல்லாமே ஒன்று GTX 1650 உங்களுக்கு கிராஃபிக்ஸ் கார்டோட வரும், அப்படி இல்லாட்டி RTX 3060 i5 10th ஜென்ரேஷனோட இருக்கக்கூடிய ஒரு மாடலில் வந்து காமிப்பாங்க. இந்த மால்ஸ் எல்லாமே ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. இந்த பேரில் வந்து எக்கச்சக்கமான மாடல்ஸ் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 மாடலுக்கு மேலே இந்த ஒரு பேரில் ஏசர் நைட்ரோ 5 அப்படிங்கிற நேமில் லான்ச் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அவங்க வந்து இதே இந்த சேம் நேமை யூஸ் பண்ணி ஏசர் நைட்ரோ 5 அப்படிங்கிற நேமை யூஸ் பண்ணி நிறையா லேப்டாப் அதெல்லாமே டோட்டலி டிஃப்ரென்ஸ். ஏன்னா இப்போ நீங்கள் i5 டென்த் ஜென்ரேஷன் வாங்குறதுக்கும் ரைசன் 5 ஒரு வாங்குறதுக்கும் வித்தியாசங்கள் நிறையவே இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப்லேருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே டோட்டலாக மாறப்போகுது. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஆர்டிஎக்ஸ் 3060 GTX 1650 நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால அது என்றைக்குமே ஒன்றாகாது. ஸோ இங்கே ஏசர் நைட்ரோ 5 அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மாடல் இருக்கு. ஸோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டோட்டலி டிஃப்ரெண்ட். உங்களுக்கு வந்து ஒரு நான் இப்போ சொன்ன லேப்டாப் அதாவது நான் இப்போ சொன்ன அந்த பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி லேப்டாப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ளிப்கார்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ளே போய் நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்னா பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் என்ன தான் தேடி பார்த்தாலுமே அது கிடைக்க போகிறதே கிடையாது. இவன் சொல்லப்போனால் எனக்கே நான் ரொம்ப தேடி எங்கேயோ ஒரு வேற ஒரு வெப்சைட்லேருந்து அது வந்து ரீடைரக்ட் ஆச்சு, அப்படி தான் எனக்கு இந்த லேப்டாப்பே கிடச்சிது. மற்றபடி நான் திருப்பி ஃப்ளிப்கார்ட்டில் போய் சர்ச் பண்ணலாம் அப்படின்னு போனப்போ எனக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் இது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம்தான். பட் இருந்தாலுமே நீங்கள் வந்து சேஃபர் சைடில் இருக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது அஃப்லியேட் லிங்க்லாம் கிடையாது. ஸோ உங்களோட நல்லதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் ஏதாச்சும் மாடலை மாற்றி வாங்கிட்டீங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்லி வேறு ஒரு டிஃப்ரெண்ட் லேப்டாப்பாக வந்து இருக்க போகுது. அதில் நான் இப்போ சொன்ன எந்த விஷயமே உங்களுக்கு அதில் இருக்க போகிறது கிடையாது, அது டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். அண்ட் கைஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த ஏசர் நைட்ரோ 5 அப்படிங்கிற நேமில் இன்னும் கூட நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு 2 மாடல் ஆஃப் லேப்டாப் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இன்டெல் i7 11th generationோட ஆர்டிஎக்ஸ் 3080 அண்ட் இன்னொரு மாடல் பார்த்தீங்கன்னா ரைசன் 9 ப்ராசஸரோட ஆர்டிஎக்ஸ் 3080 ஜிபியோட வரப்போகுது. இந்த 2 மாடல் பார்த்தீங்கன்னா இந்த 2 மாடலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வேண்டாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 2 மாடலோட பிரைசிங் அதாவது இப்போ ரைசன் 9 கொடுக்குறாங்க i7 11th ஜென்ரேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட பிரைசிங் ஒரு 1 lakh மேலே தான் இருக்க போகுது. 1.5 lakhs அந்த ரேஞ்சில் இருக்க போகுது. உங்களுக்கு அந்த பிரைசிங் ஓகே 1.5 lakhs இருந்தாலுமே எனக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். இல்லைப்பா எனக்கு வந்து என்னோடய பட்ஜெட் ஒரு 1 lakh தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேப்டாப் நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது நீங்கள் இந்த லேப்டாப் எடுக்கலாம், இதுவே உங்களுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்க போகுது. உங்களால் மேலும் அஃபோர்ட் பண்ண முடியும், அந்த ஒரு 1.5 lakhs உங்களால் மேலும் போட முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணலாம். ஸோ மற்றபடி இந்த லேப்டாப் ஏசர் நைட்ரோ 5 இப்போ நான் சொன்ன மாடல் ஒரு செம்ம பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி லேப்டாப். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். யாராச்சும் வாங்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர்ட்ட கேட்டு பாருங்கள், ஏன்னா இப்போ என் கையில் இந்த லேப்டாப் இல்லாதனால நான் கரெக்டாக அக்யூரேட்டாக இந்த லேப்டாப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னால் சொல்ல முடியல. ஸோ மேலும் என்னோடய ஃப்ரெண்டு வந்து வாங்குகிறேன், இந்த லேப்டாப் வந்து வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் வாங்கினாரு அப்படின்னா நானும் ஆன்லைன்ஸ் கையில் வச்சு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ போடுறேன், பார்ப்போம். ஸோ ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கல அப்படின்னா தாராளம் டிஸ்லைக் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் உங்களை அத்தவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.